இதுக்கு அடுத்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா இது சுப்ரீம் ராயலுங்க. சேம் கன்ஸ்ட்ரக்ஷன் தான், ஆனால் பட் என்னன்னா இந்த ஃபோம் மட்டும் திக்னஸ் ஜாஸ்தியாக வரும். ஸ்பெஷலாக அதை வந்து டிசைன் பண்ணி பண்ணியிருக்கோம். மேட்ரஸ் வந்து சிங்கிள் லேயர் ஃபோம் இல்லைங்க, ஆக்சுவலாக த்ரீ லேயர் ஃபோம். அதனால் எவ்வளோ தடவை ஃபோம் மடிச்சாலும் அது ஒன்றும் ஆகாது. பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டல்ஸ் எல்லாமே இது தான் போயிட்டு இருக்குது. ஓகே, இதில் யூஸ் பண்ணுற வீல்ஸ் எல்லாமே எல்லாமே ஸ்பெஷல். அப்படியே ஒவ்வொரு வெரைட்டிக்கும் ஒவ்வொரு வீல் மாறிட்டே போகுது. இது வந்து ஆக்சுவலாக பியூர் லேட்டக்ஸுங்க, அப்படின்னா டோட்டலி நேச்சுரலாக இருக்குன்னா ஹீட் வராது. இதில் உட்காந்து பார்த்தீங்கன்னா சில்னஸ், என்ன கிளைமேட்டில் இருந்தாலும் அந்த சில்னஸ் அப்படியே இருக்கும். த்ரீ இன் ஒன், சோஃபாவும் யூஸ் பண்ணலாம், பெட்டாவும் யூஸ் பண்ணலாம். நம்ம பகல் நேரத்தில் இந்த இதில் வச்சு யூஸ் பண்ண பில்லோ எல்லாமே இதுக்குள்ளே ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் ஸ்பெஷலைஸ்டு பண்ணு, காயர் ஒரு ஹைடென்சிட்டி அண்ட் சூப் சாஃப்ட் ஃபோம் அண்டு மெமரி ஃபோம். ஸோ ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் ராஜாஸ் வ்ளாக். ஸோ நம்மளோட சேனல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ராஜாஸ் வ்ளாக், RAJASVLOGS, ராஜாஸ் வ்ளாக். ஸோ நம்மளோட சேனல் நேம் வந்து மாற்றப்பட்டிருக்கிறது, அதனால் நான் ஒரு வாட்டி சொன்னேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான அண்ட் இன்ஃபர்மேட்டிவான ஒரு வீடியோ பண்ணுறதுக்காண்டி பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் இருக்கும். ஸோ கோயம்புத்தூர் வந்து பார்த்திங்கன்னா லூனா நகர்னு சொல்லிட்டு, டிவிஎஸ் நகருக்கு பக்கம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லூனா நகர்னு சொல்லிட்டு ஒரு ஃபேக்ட்ரிக்கு தான் வந்திருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பேஸ் சேவிங் ஃபர்னிச்சர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அண்ட் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா ஃபோல்டபுள் பெட்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பல்க் குவான்டிட்டியில் வந்து செஞ்சு நிறையா ஷாப்புக்கு ஹோட்டல்ஸ்க்குலாம் வந்து பார்த்திங்கன்னா சப்ளை பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் மேட்ரஸும் மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்சோ கஸ்டமைஸ்டு மேட்ரஸ்ன்னு சொல்லிட்டு நிறையா விஷயங்கள் வந்து இங்கே வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்டு உள்ளே போய் பார்க்கலாம் என்னென்ன டைப் ஆஃப் ஃபர்னிச்சர்ஸ் அண்டு என்னென்ன விஷயங்கள் இங்கே வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் அதோட ப்ரைஸ் ரேஞ்சையும் இங்கே உள்ளவங்கள்ட்ட வந்து பேசி அதை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் கேட்டு தெரிஞ்சிக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபேக்ட்ரிக்குள்ளே நுழையும் போதே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஃபேக்ட்ரினாவே இப்படி தான் இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபோல்டபுள் காட்டுலாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து இருக்கும். ஏகப்பட்ட ஃபோல்டபுள் காட்டு அண்ட் மேட்ரஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபோல்டபுள் காட்டு. ஸோ கைஸ் நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா மேஜிக் ஆர்ட்டோட ஸோ ஒன் ஆஃப் த பார்ட்னர் சார் வந்து பார்த்தீங்கன்னா கணேஷ்குமார்ங்க பேர். கணேஷ்குமார் சார், ஓகே கணேஷ்குமார் சார் வந்து இருக்காங்க. சார் வணக்கம் சார். வணக்கங்க, எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் சார், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஸோ நம்ம வந்து நம்மளோட அந்த மேஜிக் கார்ட்ல வந்து என்னென்ன ப்ராடக்ட்லாம் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, நான் எங்களோட கம்பெனி டோட்டலி ஸ்பேஸ் சேவிங் ஃபர்னிச்சர்ஸ் தான் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோங்க. ஓகே சார். ப்ளஸ் வந்து மேட்ரஸ் வந்து எங்களோட ஸ்பெஷலைஸ்டு பண்ணித்தரோம். இதில் வந்து இப்போ ஸ்பேஸ் சேவிங் ஃபர்னிச்சரில் என்னென்ன பண்ணுறோம்னா ஃபோல்டிங் கார்ட் பண்ணுறோம், சோஃபா கம்பெட் பண்ணுறோம், கபோர்ட் பெட் அப்படின்னு சொல்லுவாங்க, வால் மவுண்டட் பெட்டு, அப்புறம் பங்கர், ஃபோல்டபுள் பங்கர் யாருமே பண்ணுறதில்ல, இன்ட்டெல்லாம் நாங்கள் மட்டும் தான் பண்ணுறோம். ஓகே, அதுவும் பண்ணிகிட்ருக்கோம். அந்த மாதிரி ஒரு மோர் தென் 15-20 வெரைட்டிஸ் இருக்குது. பட் அதில் வந்து ஃபாஸ்ட் மூவிங் ஐட்டம் மட்டும் ரெகுலராக வந்து ஸ்டாக் இருக்கும், இன் ப்ரொடக்ஷன் இருக்கும். ஏதாவது தேவைன்னா கூட நாங்கள் அதை வந்து பண்ணித்தரலாம். எதுனாலும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இதெல்லாம் வந்து ஃபோல்டபுள் பெட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் மூவிங், அது வந்து ஒரு ரெகுலர் ப்ரொடக்ஷன். மற்றது எல்லாமே இந்த ஃபர்னிச்சர்ஸ் மற்ற ஸ்பேஸ் சேவிங் விஷயம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ்டாக பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அது வந்து ஆர்டரின் பேரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து பண்ணி கொடுக்க டைம். ஆமாங்க. ஸோ நீங்கள் எப்படி கேட்டாலும் என்ன மாதிரி கேட்டாலும் சரி சார் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பண்ணி கொடுப்பாங்க. அண்டு அது போக வந்து பார்த்தீங்கன்னா மேட்ரஸ் பண்ணுறோம். மேட்ரஸ் பண்ணுறோம். மேட்ரஸ் பொட்டிக் எங்களுக்கு என்னென்ன ஸ்பெஷல், உங்களுக்கான டேஸ்ட் இது வேணும், இந்த மாதிரி வேணும், எனக்கு இந்த ஸ்பெசிஃபிகேஷனில் வேணும், உள்ள இந்த ரா மெட்டீரியல் வேணும் அப்படின்னு என்ன கேட்குறீங்களோ அதை வந்து பண்ணி தருவோம். அதாவது கஸ்டமைஸ் மேட்ரஸ் பண்ணி மேட்ரஸ் பண்ணி தரும். இப்போ ரீசெண்டாக கூட வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஆர்கிடெக்டோட வீட்டு கிரகப்பிரவேசத்துக்கு பண்ணி கொடுத்தாங்க. அவர் வந்து எல்லாமே டிஃப்ரெண்டாக கேட்டாருங்க. பாக்கெட்டட் ஸ்ப்ரிங்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக வேணும்னாரு, அந்த சைஸும் ப்ளஸ் அதுக்குள்ள யூஸ் பண்ணுற ரா மெட்டீரியல் கிளாத் வந்து பார்த்தீங்கன்னா அலுவேரா அண்ட் பேம்பூவில் செஞ்ச துணி தான் வேணும்னாரு, அதை பண்ணி கொடுத்தோம். இப்போ ரீசெண்டாக ஒரு மினிமம் அது வந்து ரெண்டு மேட்ரஸ் கொடுத்தா ஒரு மேட்ரஸோட ஒர்த் 70,000 ருபீஸ். 70,000 கைஸ், ஒரு மேட்ரஸோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 70,000 கஸ்டமைஸ்டாக பண்ணி பண்ணிக்கிட்டாங்க. இன்னொன்று என்னன்னா அந்த இது ஒர்த் உள்ள ஒரு மெட்டீரியல் நீங்கள் எங்கேயாவது கடையில் போய் வாங்கணும்னா ஒரு 1.5 lakhs இல்லாமல் நீங்கள் வாங்கவே மேட்ரஸ் நம்ம பண்ணி கொடுத்தாலே வந்து 1.5 lakhs மினிமம் இல்லாமல் கடையில் கிடைக்காது கிடைக்காது. ஓகே சார். ஸோ இப்போ பார்த்துலாம் சார் நம்ம என்னென்ன ப்ராடக்ட் இருக்குங்கிறதா. ஸோ இப்போ தானே சார் ஸ்டார்டிங் தான். ஆமாம், இப்போ மேட்ரஸ் ஃபோல்டிங் கார்ட்டில் பார்த்தீங்கன்னா பேசிக் மாடல்னு சொல்லுவோம். எல்லா வீட்லேயும் ஒரு நீடு இருக்கும், வேணும், ஆனால் வந்து சில நேரத்தில் வாங்க முடியாதுன்ற கண்டிஷன் இருக்கிறவங்களுக்கு வந்து பேசிக் மாடல் குறைந்த வழியில் நிறைந்த சேவை செய்யக்கூடிய ஒரு இது. இது 3 அடி அகலமும் 6.5 அடியும் 3 இன்ச் மேட்ரஸோடு இருக்குதுங்க. இந்த மாதிரி உருட்டிக்கலாங்க, உருட்டிட்டு எந்த இடத்துல வேணாலும் போனலாம். கீழே வந்து வீல்ஸோட வந்துடும். ஆமாம், இது வந்து ஃபோமோ சார், பெட் ஃபோம் வந்து பெட் ஃபோம். ஸோ கைஸ் பாருங்க எத்தனை தடவை ஃபோல்ட் பண்ணாலும் உடையலை. ஏன்னா வந்து ஸ்பெஷலாக அதை வந்து டிசைன் பண்ணி பண்ணியிருக்கோம். மேட்ரஸ் வந்து சிங்கிள் லேயர் ஃபோம் இல்லைங்க, ஆக்சுவலாக 3 லேயர் ஃபோம். அதனால் எவ்வளோ தடவை ஃபோம் மடித்தாலும் அது ஒன்றும் ஆகாது, கிராக் விடவோ செய்யவோ செய்யாது. அதே மாதிரி ஏதாவது நீங்கள் வந்து குழந்தைங்க ஏதாவது இன்னொன்று ரிமூவ் பண்ணி வெயிலியில் கூட காய போட்டுக்கலாம். ஓகே ஓகே.
இது வந்து வாஷபிள் தானே சார்? வேணாமா கல்டி வாஷ் பண்ணல பார்த்தீங்கன்னா இந்த சைடில் ஜிப்பு போட்டு வச்சுருக்கோம். இந்த மாதிரி போட்டு கொடுத்துருக்கோம். ஓகே ஓகே சார். இப்போ இதில் வந்து கீழே பிளைவுட் ஆகுது. நான் கீழே வந்து போர்டுங்க, பார்ட்டிகல் போர்டு, பார்ட்டிகல் போர்டு. ஃப்ரேம்லாம் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் சார்? எந்த நல்ல இவிங் அது? வெயிட் எவ்வளோ தூரம் இந்த ஸ்ட்ராங் வந்து பேசிக்கிது? இது பார்த்தீங்கன்னா இது அப் டு ஒரு 80 to 90 kg தாங்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம். ரெகுலர் யூஸில் இப்போ தாராளமாக போட்டுக்கலாம். வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வராங்க அவங்களுக்கு கொடுக்கலாம். ரெகுலராக யாராவது ஒருத்தர் வந்து ஹாலில் படுத்துக்கிறாங்களா அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பேச்சுலர்ஸ்லாம் ரொம்ப தாராளமாக பேச்சுலர்ஸ் தான் அதிகமாக வாங்கிட்டு இருக்காங்க. அது இப்போ இந்த ரேஸ் கொரோனாக்கு அப்புறம் நிறைய பேச்சுலர்ஸ் இல்லை பேச்சுலர்ஸ் சொல்றாரு. ஃபேமிலி மேன் வந்து எல்லாருமே வந்து எல்லா தனித்தனியா இருந்தவங்க எல்லாமே வந்து ஜாயிண்ட் ஃபேமிலியா மாறினாங்க இல்லையா, அப்போ வந்து எங்களுக்கு நிறைய சேல்ஸ். இதோட பிரைஸ் சார்? பிரைஸ் இது வந்து ஆக்சுவலா 5850. அடுத்து பாத்தீங்கன்னா இது சுப்ரீம் பிரின்ஸ்ங்க. இது ஓரளவுக்கு ரொம்ப ரக்டு மாடல், நல்ல ஹெவி, எவ்வளவு ரஃப் யூஸ் பண்ணாலும் ஒண்ணாகாது. அதுக்கு அந்த மாதிரி பைப்பு ஹெவியா போட்டிருக்கோம், வீல் ஹெவியா போட்டிருக்கோம். இந்த மேட்ரஸோட ஃபோம் திக்னஸ் ஜாஸ்தி, டென்சிட்டி ஜாஸ்தி. இதுக்கு யூஸ் பண்ற கிளாத் வேற. இப்போ நம்ம மேஜிக் காட்டுன்னு சொல்லிட்டு அந்த பிராண்ட் நேம் இதுலயே எல்லாத்துலயும் எஸ்டாப்ளிஷ் ஆகி வந்திருக்கு. ஓகே ஓகே. அது வந்து ஃபோம், இது இதுலயும் ஃபோம் தாங்க. பட் என்னன்னா அதோட டென்சிட்டி ஜாஸ்தி. இதுல இருக்க யூஸ் பண்ற டென்சிட்டி வேற, இதுல யூஸ் பண்ற டென்சிட்டி வேற. ஓகே. இதுல யூஸ் பண்ற வீல்ஸ் எல்லாமே எல்லாமே ஸ்பெஷல். அப்படியே ஒவ்வொரு வெரைட்டிக்கும் ஒவ்வொரு வீல் மாறிட்டே போகுங்க. ஓகே. பைப்போட சைஸ் எல்லாமே மாறுங்க. பைப்போட சைஸ் மாறும், அந்த வீல் அதனோட திக்னஸ் சொல்வாங்க கேஜ்னு சொல்லிட்டு அது மாறும், அந்த சப்போர்ட் பின் எல்லாமே மாறிடுங்க. இதுல எவ்வளவு வெயிட் சார்? இது வந்து 150 to 200 kg தாராளமா படுக்கலாம். எவ்வளவு எஃப்டி ஆன ஆளுங்க கூட த்ரூட் தி இயர் யூஸ் பண்ணலாங்க. ஓகே சார். இதோட பிரைஸ் ரேஞ்ச் எவ்வளவு? இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 9500ங்க. 9500. இந்த மாதிரி லாக் பண்ணிட்டு லாக் பண்ணிக்கலாம். லாக் பண்ணிட்டு ஒரு ஓரமா நீங்க எந்த இடத்து எந்த ரூம்ல நீங்க கொண்டு போய் பண்ணாலும் ஸ்டோர் பண்ணலாம். இதுக்கு அடுத்த மாடல் வந்து பாத்தீங்கன்னா இது சுப்ரீம் ராயலுங்க. சேம் கன்ஸ்ட்ரக்ஷன் தான், ஆனா பட் என்னன்னா இந்த ஃபோம் மட்டும் திக்னஸ் ஜாஸ்தியா வரும். அதுல வந்து 3 inches ஃபோம், இதுல வந்து என்னன்னா 4 inches ஃபோம். 4 inch ஃபோம். இதுல என்னன்னா ஸ்பிளிட் பீஸா வரும், அதுல வந்து சிங்கிளா வரும். இதுல வந்து டபுளா வருங்க. டபுளா வரும். சில பேர் என்னன்னா அந்த மாதிரி மடிச்சா எனக்கு கட்டாயிருமோன்னு பயமா இருக்கு, அதனால இந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்றவங்க ஜாஸ்தினா. அதே மாதிரி ஹோட்டல்ஸ் ஃபுல்லாமே நிறைய இதுதான் சப்ளை பண்றாங்க. பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டல்ஸ் எல்லாமே இதுதான் போயிட்டு இருக்குது. எதுக்கு சார் ஸ்டார் ஹோட்டல்ஸ்? ஸ்டார் ஹோட்டல்ஸ் எக்ஸ்ட்ரா பெட்டுக்கு அவங்களுக்கு கொடுப்பாங்க. ஒரு இப்ப எல்லாம் ஒரு பெட்டு ஒரு ரூம்ல வந்து ரெண்டு பேர் மட்டும் தான் அகாமடேட் பண்ணலாம். எக்ஸ்ட்ரா ஒரு ஆள் வந்தோம்னா அவங்க ஒரு கட்டில் வந்து தனியா தான் கொடுப்பாங்க. இதோட பிரைஸ் சார்? இது வந்து பாத்தீங்கன்னா 10.5 வருது. இப்போ நம்ம இது டெலிவரிலாம் எல்லா ஊருக்கும் பண்ணிட்டு இருக்கோங்க. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிரான்ஸ்போர்ட்டர் டை அப் வச்சிருக்கோங்க. நான் எங்களை வேணாலும் கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிடும் சார். இப்போ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஓன மேனுஃபேக்சர் பண்ணுறோம். எல்லாமே எங்களோட ஓன் மேனுஃபேக்சர் பண்ணுறதுனால நம்ம வந்து காஸ்ட் வைஸ் ரொம்ப மினிமமாக பண்ணி கொடுக்குறோங்க. என்னென்னா இப்போ வெளியே எல்லாமே வாங்குறோம் அப்படின்னா நமக்கு என்ன குவாலிட்டியில் வருதுன்னு தெரியாது. இப்போ எல்லாமே எங்களோட டைரக்ட் இன்ஸ்பெக்ஷன் இருக்கனால குவாலிட்டியில் வந்து ரொம்ப கான்ஷியஸாக நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. இப்போ நம்ம பெரிய பெரிய ஷாப்புக்குலாம் நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். சப்ளை பண்ணலாம். சென்னையில் நிறைய சென்னை மட்டும் த்ரூ அவுட் இந்தியா ஃபுல் நிறைய ஷாப்புக்கு கொடுத்துட்ருக்காங்க. ஓ சூப்பர். நெக்ஸ்ட்டு சார் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மாடலுங்க. இது பேர் எலகண்ட்டு. எலகண்ட். ஆமாம். ஓகே. இது வந்து அதை விட ஹெவி, அதை விட கன்ஸ்ட்ரக்ஷன். இதில் வந்து 300 kg வரைக்கும் தாங்குங்க. 300 kg வரைக்கும். ஆமாம். வீல்ஸ்லேருந்து எல்லாமே எல்லாமே ஹெவியாக இருக்குங்க. பார்க்கறதுக்கு ஆனால் ஒரே மாதிரி இருக்குமா? ஆமாம், சிமிலராக அது கணக்கு தெரியும். பட் வந்து இன்டர்னலாக எல்லாமே சேஞ்சஸ் இருக்கு. இதோட ஃபோமோட டென்சிட்டி வரைங்க. உள்ளே கொடுத்துருக்கிற கிளாத்தில் கீழே கொடுத்துருக்கிற ஃபோமும் மாறும். அதே மாதிரி இந்த பட்டா பார்த்தீங்கன்னா அதோட பட்டா வேற, இதோட பட்டா வேற. வீலு, இந்த பாக்ஸு எல்லாமே ஒரு அந்த உள்ள வர பலகை, அதே மாதிரி இந்த செயின். ஆமாம், இந்த செயின் வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ரெண்டு பலகை தான் இருக்குது. மூணு பலகை வர மாதிரி ஹெவியாக கொடுத்துருப்போம். அதே மாதிரி இந்த செயின் வந்து டபுள் சைடில் இருக்கும். அதே மாதிரி ஹெட்ரெஸ்ட் வந்து டபுள் சைடு இருக்கும். அது நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதோட பிரைஸ் சார்? இது வந்து பார்த்தீங்கன்னா 13,000 வருதுங்க. 13,000. ஆமாம். ஸோ நெக்ஸ்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா வால் மவுண்டட் பெட்டா சார்? ஆமாம், வால் மவுண்டன் பெட்டுன்னு சொல்லலாம், கபோர்ட் பெட்டுன்னு சொல்லலாம். இதில் என்னன்னா உங்களுக்கு இது ஹாலில் வந்து இது போய் வச்சாச்சுன்னா இதுக்குள்ளே ஒரு கட்டில் மெத்த தலகாணி எல்லாம் இருக்கிறது கணக்கு தெரியவே தெரியாது. இப்போ நம்ம வந்து யாராவது நைட்டு மட்டும் யூஸ் பண்ணுவோம், இல்லை கெஸ்ட் வந்தால் மட்டும் யூஸ் பண்ணும்போது இதை யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா
வாவ், இது எங்களோட பழைய பீஸ் டிஸ்ப்ளே பீஸ் மோர் தென் டிஸ்ப்ளே நாங்கள் இது ஃபர்ஸ்ட் எங்களோட ஃபர்ஸ்ட் பீஸ். இந்த மாதிரி மோர் தென் ஒரு 300-400 பீசஸ் வரைக்கும் பண்ணி சென்னையில் மட்டுமே ஒரு 200 சப்ளை பண்ணியிருக்கோம். அது எஸ்பெஷலி அப்பார்ட்மெண்ட்ஸ் நிறைய கொடுத்துருக்கோம். எந்த ஊருக்காக இருந்தாலும் நம்ம சப்ளை பண்ணி இப்போ ட்ரிச்சிக்கு கூட ஒரு ஆர்டர். ஓகே சார், இதில் வந்து கிங் சைஸ் குயின் சைஸ் இல்லை, ரெண்டு சைஸ் இருக்கு, அதான் குயின் சைஸ் அண்ட் கிங் சைஸ் மட்டும் தான் வருது வருது. இப்போ ஸ்பெஷலைஸ் கஸ்டமைஸ்டாக வந்து ஒரு 3 feet மட்டும் வேணும்னாங்க, அது மட்டும் கஸ்டமைஸ்டாக பண்ணி ஸ்பெஷலாக பண்ணி கொடுத்துருக்கோம். ரெகுலர் ப்ரொடக்ஷன் வந்து குயின் சைஸ் அண்ட் கிங் சைஸ் இருக்கு. கிங் சைஸ் பண்ணுங்க. இதோட பிரைஸ்லாம் எப்படி சார்? இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 35,000 இருந்து ஸ்டார்டிங்கில் இருக்கு. இதில் யூஸ் பண்ணுற மெட்டீரியல் பொறுத்து இருக்குங்க. மேட்ரஸ் வந்து என்ன மேட்ரஸ் கேட்குறாங்க அதை பொறுத்து அது ரேட்டு டிஃபர் ஆகும். அதே மாதிரி மடிக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸி தான். அது விட்டாச்சுன்னா அதே போய் லாக் ஆகி நின்றுக்குங்க. ஓ, ஜஸ்ட் நம்ம எடுத்து விட்டா போட்டா போதும் போதும். ஈஸி ஹேண்ட்லிங், ஈஸி ஹேண்ட்லிங். இது ஃப்ரண்டேஜ் வந்து என்ன டிசைனில் கேட்டாலும், குழந்தைங்களோட ஃபோட்டோஸோ இல்லை ஃபேமிலி ஃபோட்டோஸோ எது கேட்டாலும் பண்ணி தரலாம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மேட்ரஸ் மேனுஃபேக்சர் பண்ணிட்டுருக்கோம். இதான் சாம்பிள் அது ஃபஸ்ட்டாக. இது ஒரு பேசிக் மாடல், 36x75 மாடல், ஒரு 4 inches ஃபோம், 4 inches ஃபோம் இருக்குது. இது வந்து ஒரு 3000-7000 வரைக்கும் வெரைட்டிஸ் இருக்குது. எல்லா வெரைட்டிலையும் இந்த என்ன எல்லா ரேஞ்சஸ்லையும் இருக்குது நம்மகிட்ட. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து இப்போ 2 காயர் 2 ஃபோம், ஃபோம் மிக்ஸ்டாக வருது. ஓகே, அடுத்தது இது ஒரு மாடலு. இது வந்து டோட்டலி பியூர் சாஃப்ட் ஃபோம்ங்க. சாஃப்ட் ஏன்னா ரொம்ப சாஃப்டாக வேணுங்கிறவங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலாக வந்து இது பண்ணி கொடுக்குறோம். இது வித்து காயரோட காயர் வெறும் ஃபோம் மட்டும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இதோட ப்ரைஸ் இது வந்து கிட்டத்தட்ட 9,000 rupees வரைக்கும் வருதுங்க. இது வந்து போனல் ஸ்ப்ரிங் அப்படிங்குவாங்க. ஓகே, போனல் ஸ்ப்ரிங். இது வந்து ஒரு பேசிக் மாடல் ஸ்ப்ரிங். இது 4 1/2 inch பார்த்தீங்கன்னா அவரேஜாக ஒரு 8,500 இருக்குது வெரைட்டிஸ். இது வந்து பாக்கெட்டட் ஸ்ப்ரிங்குங்க, ஸ்ப்ரிங் மேட்ரஸுங்க. 75x60 குயின் சைஸ். இது குயின் சைஸ், குயின் சைஸ் 75x60 ஒரு 13,000 இருக்குதுங்க. பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் ஸ்பெஷலைஸ்டு பண்ணு, காயரு ஒரு ஹைடென்சிட்டி அண்ட் சாஃப்ட் ஃபோம் அண்ட் மெமரி ஃபோம். இதுதான் மெமரி ஃபோம், மெமரி ஃபோம். இது வந்து ஒரு சாஃப்ட் ஃபோம் சொல்லுவாங்க. ஓகே, சாஃப்ட் ஃபோம். இது கொஞ்சம் ஹைடென்சிட்டி ஃபோம். அடுத்தது காயருங்க, போட்டு தரோம் இதை போட்டு பார்த்தாச்சுன்னா உங்களுக்கு அந்த ஃபீலும் நல்லா இருக்கும். அந்த இது சிந்தட்டிக்கில் வர்ற ஓடர் வந்து பாடியில் அஃபெக்ட் ஆகாம இருக்கும். ஓகே, இது வந்து சூடு கிடையாது, சூடே இருக்காது, சூடு கிடையாது. ஓ, லேட்டெக்ஸ். இது கொஞ்சம் காஸ்ட்லியா சார்? ரொம்ப காஸ்ட்லிங்க, ரொம்ப காஸ்ட்லி. இது வந்து கஸ்டமைஸே யாரும் கேட்டால் பண்ணி கொடுக்கும், பண்ணி தரோம். இப்போ ரெகுலர் ப்ரொடக்ஷனில் இருக்கிற மாடல்ஸோட கேட்லாக் இது. இது வந்து எலகண்ட், நம்ம இப்போ பார்த்த இது தான். அடுத்தது சுப்ரீம் பிரின்ஸ். இதில் வந்து 3 அடியும் இருக்குது, 2 அடியும் இருக்குது. அடுத்தது வந்து இது வந்து வெயிட் வேண்டாம் அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிற டைத்துல யூஸ் பண்ணுறதுங்க. இந்த மாடியில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு லிஃப்ட் இல்லை அப்படின்றவங்க வந்து யூஸ் ஆகுங்க. வெயிட் இல்லாமல் வேணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு யூஸ் பண்ணும். அடுத்தது ஒரு பேசிக் மாடலுக்கு அடுத்த மாடல் எக்கோ மாடலுங்க. இதுலையும் 2 சைஸுக்கு 75x36, 75x30 அப்படின்னு 2 மாடல் இருக்குதுங்க. ஓகே சார். அடுத்து சோஃபா கம்பெட்டு, இதானா சார் சோஃபா கம்பெட்டு? ஓகே, இதை வந்து பார்த்தீங்கன்னா டே டைமில் சோஃபாவாக யூஸ் பண்ணிட்டு நைட் டைமில் ஜஸ்ட் ப்ளக் பண்ணானா இந்த மாதிரி ஒரு 5x6x க்யூன் சைஸ் பெட் ஓப்பன் ஆயிருங்க. ஓகே, இது இது உள்ளே இதில் என்னென்னா 3-in-1 சோஃபாவும் யூஸ் பண்ணலாம், பெட்டாகவும் யூஸ் பண்ணலாம். நம்ம பகல் நேரத்தில் இந்த இதில் வச்சு யூஸ் பண்ண பில்லோ எல்லாமே இதுக்குள்ளே ஸ்டோரேஜ் பண்ணி ஆமாங்க. அடுத்தது இந்த நம்ம பார்த்த கபோர்ட் பெட்டோட ஃபோட்டோஸு. ஓகே சார், அந்த கபோர்ட் பெட்டில் வந்து இந்த மாதிரி என்ன பிக்சர்ஸ் வேணாலும் நம்ம பிக்சர்ஸ் வேணாலும் வேணால் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதை வந்து நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துருவோம். ஓகே சார், இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணி கொடுத்துருவோம். அதில் ஒரு மாடலில் லோ பட்ஜெட் கபோர்ட் பெட்டோட மாடல், வால் மவுண்டட் வந்து சைட் போர்டு இல்லாமல் பிளைனாக இருக்கிற மாதிரி ஒரு. ஓகே, அடுத்தது இது ஒரு லோ காஸ்ட்டு, பட் லோ காஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி ஒரு ஆள் ஆவரேஜாக ஒரு 80 kgs தாங்கக்கூடிய எல்லாமே இந்த கட்டல்கள் ஃபோல்டபுள் பெட், ஃபோல்டபுள் கார்ட் ப்ளஸ் இன்கார்பரேட்டட். இதுலேயே வந்து மேட்ரஸும் இன்கார்பரேட்டாக வந்துருங்க. ஓகே, அதோட வெரைட்டி இல்லை ஒன்று தாங்க. இது என்ன சார், பிளைவுட்டா இல்லை ரோப்பா? ரோப்புங்க, இது வந்து ரோப்பு. சார், இது நைலான் தான் ரோப்பு? நைலான் ரோப்புங்க அது. ஓகே சார், நைலான் காட்டன் ரோப்பும் இருக்குங்க அதில். ஓகே, அதில் இருக்குது. அடுத்தது இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ப்ராடக்ட்டுங்க. என்னென்னா
ட்ராவல் பெட் இது. ஓகே, இதில் என்னென்னா பெட்டை வந்து யூஸ் இது இந்த மாதிரி ரோல் பண்ணி நம்ம ஒரு பேக் மாதிரி எடுத்துகிட்டு போய்க்கலாம். ப்ளஸ் என்னென்னா இது கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிக்ஸினில் இருக்கும், வாஷபிள். நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு மோசமான இடத்துல போட்டு படுத்துட்டு அடுத்த நாள் வந்து இன்னும் ஒரு சோப் வாட்ரு இல்லை சோப் ஆயில் வச்சுட்டு அதை தொடச்சிட்டு மறுபடியும் அப்படியே எடுத்து பேக் பண்ணி வச்சுக்கலாங்க. ஓகே சார், அந்த மாதிரி ஒரு ட்ராவல் பெட்டுங்குது. இது பங்கர் காட்டு சார், பங்கர் காட்டு டிஃப்ரெண்ட்டு வெரைட்டியில். இது வந்து இது ரெண்டுமே ஒரு பேசிக் கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம ஹாஸ்டல்ஸ்க்கெல்லாம் போடுறது. இதில் வந்து என்னென்னா என்ன ப்ளஸ்னா, யூஸ்வலாக வந்து பங்கரில் வந்து கீழே படுத்துட்டு இருக்கவங்களுக்கு காற்று வராதுங்க. ஓகே, அப்போ வந்து இது வந்து ரெண்டு பேர் படுத்துக்கலாம், மொத்தம் மூணு பேர் படுத்துக்கலாம். ஓகே, அப்போ ஃபேனோடனால கீழே இருக்கிறவங்களுக்கு காற்று போகிற மாதிரி நாங்கள் இது டிசைன் பண்ணியிருக்கோம். அதில் இது ஒரு வெரைட்டி, டோட்டலி ப்ளக் பண்ணி டிஸ்மேண்டில் டைப் இதுங்க. ஓகே சார், அடுத்தது எங்களோட மேட்ரஸ்ஸு. ஓகே, ப்ளஸ் இது வந்து ஹவுஸ் கீப்பிங் ட்ராலி, பெரிய ஹோட்டல்ஸுக்கு வந்து ரூம் க்ளீன் பண்ணுறதுக்கான ஒரு ட்ராலி. இந்த பழைய இது யூஸ் பண்ண பெட்ஷீட்டு, டாய்லெட் க்ளீன் பண்ணுற இது எல்லாமே இதில் எடுத்துகிட்டு வருவாங்க. ப்ளஸ் பெரிய ஸ்டார் ஹோட்டல்ஸ் எக்ஸ்ட்ரா பெட்டுக்கான கட்டிலுங்க இது. ஓகே, ப்ளஸ் இது ஒரு ட்ராவல் பெட். இது வந்து எங்களோட இப்போ ரெகுலர் ப்ரொடக்ஷனில் இருக்கிற ஐட்டங்கள். ஸோ ஓகே கைஸ், வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோல்டபிள் பெட்டு, ஸ்பேஸ் சேவிங் ஃபர்னிச்சர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி பண்ணிட்டுருக்காங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பேஸ் சேவிங் ஃபர்னிச்சர்ஸ் மேனுஃபேக்சர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கவர் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ அந்த வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா மேஜிக் காட்டுங்கிற ஒரு ஷோரூம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து ஓனாகவே வந்து மேனுஃபேக்சர் பண்ணி சேல் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கான அந்த ஒரு ஸ்பேசிங் ஃபர்னிச்சர்ஸ் வந்து மேக் பண்ணி உங்களுக்கு வந்து உங்களோட இடத்துல வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இது போக வந்து பார்த்திங்கன்னா மேட்ரஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமைஸ்டாக வந்து மேனுஃபேக்சர் பண்ணி வந்து சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ உங்களோட காண்டாக்ட் நம்பர் டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து அந்த வீடியோவில் கொடுத்துருப்பேன், வேணா வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு சப்போர்ட் பண்ணுற விதமாக வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரியான குட்டி குட்டியான வீடியோஸ்லாம் நம்ம வந்து பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரியான ஒரு ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸாக இருக்கீங்க, ஒரு ஓனாக வந்து மேனுஃபேக்சர் பண்ணி அண்டு சேல் பண்ணிகிட்டு இருக்கீங்க, இல்லை சேல் பண்ண முடியாமல் உங்களால் இருக்குது அப்படின்னா சொல்லுங்கள். ஸோ என்னோட காண்டாக்ட் நம்பர் டீட்டெயில்ஸ் தான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நான் வந்து சப்போர்ட் பண்ணுறேன். என்னோட சேனல் மூலமாக ஒரு வீடியோ போட்டு கண்டிப்பாக உங்களோட பிஸ்னஸ் வந்து டெவலப் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஹெல்ப் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் நம்மளோட சேனலை பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட வந்து பிடிச்சிட்டு ரெடியாக இருங்க. ஸோ ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். டாடா, பை பை, சீ யூ கைஸ்.